Hello friends, welcome to the official YouTube page of Everest IAS Academy. So in the video la pathina na namm vandu geography subject UPSC examination ku endha alavu mukkiyam abindradha pathi discuss pannuvom. Adukapra second half la pathina namm recent ah pende June 20th la vandu geography static course UPSC prelims examination ku Tamil la launch pandrom. Adha pathina discussion indha video la serthu paakalam friends. So na yerkane sonna mari geography abindra subject vandu UPSC examination ku endha alavu mukkiyam abindradha pathina neenga vandu indha UPSC examination la 3 stages preliminary examination means examination and then interview process இந்த மூணுத்திலயே பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபியோட ரோல் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே கேட்கப்படுது அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரிலிமினரி ஸ்டேஜ்ல 100 क्वेश्चंसல ஆனா an average வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 50 क्वेश्चंस வந்துட்டு கரெக்ட் ஆகணும் நெட்டா கரெக்ட் ஆகணும் நெகட்டிவ்ஸ் போயிடு சோ அந்த 50 क्वेश्चंस கரெக்ட் ஆனாதான் வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல கேண்டிடேட்ஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க கால் ஃபர் பண்றாங்க சோ அந்த 50 क्वेश्चंस கட் ஆஃப் வந்து நீங்க கிளியர் பண்றதுல கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் தி क्वेश्चंस இந்த ஜியோகிராஃபி இந்த geography and environmental segment la irundhe nam vandu cover pannuvom and then in addition to that vandu pathina mains examination porutha varaikume geography oda role abindrathu paper 1 and paper 3 abindra rendu kliyume vandu romba adhigamave kekkranga even vandu pathina paper 1 abindrathula 250 marks irukku and 250 marks la vandu pathina or paper la vandu 20 questions kekpanga adha paadhiku paadhi question geography la inde kurippa kekkranga seri idhu thavira vandu pathina appa paper 1 mains la mattume kittadatta 100 questions vandu out of 250 marks வந்து 100 क्वेश्चन ஜியோகிராஃபி செக்மெண்ட்ல இருந்து डायरेक्टली கேக்குறாங்க and paper 3 mains அதாவது வந்து பாத்தீங்கன்னா GS paper 3 ல வந்து mains ல வந்து அதுல 2 to 3 क्वेश्चंस அதாவது disaster management and then வந்து agricultural geography இந்த செக்மெண்ட்ல இருந்து ஜியோகிராஃபி செக்மெண்ட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம் சரி இன்டர்வியூ ஸ்டேஜ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க सपोज நீங்க ஜியோகிராஃபி ஆப்ஷனல் கேண்டிடேட்டா இருந்து UPSC இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போனீங்கன்னா ரொம்ப காமனாவே இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்க்கும் ஒரு பயோம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு பேசிக் டெர்மினாலஜிஸ்ல கன்ஃபியூஷன் ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா பரிசோதனை பண்ணுவாங்க இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ரெஃபர் பண்ணக்கூடிய NCERT லெவல் புக்கிஷ் knowledge வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது சரி சோ அப்ப இந்த UPSC எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ஜியோகிராஃபி பிரேப் பண்ணனும்னா அதுவும் இன்டகிரேட்டடா பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் தென் இன்டர்வியூ லெவல் அப்படிங்கற மூணு ஸ்டேஜ்லயுமே நீங்க வந்து ஜியோகிராஃபி வந்து படிக்கணும் அப்படினா வந்து என்னென்ன ரெஃபரன்ஸ் books பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நியூ NCERT book 6th to 12th கண்டிப்பா கம்ப்ளீட்டா ரீட் பண்ணனும் இன் அடிஷன் டு தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6th டு 12th book கூட நீங்க வந்து டெக்ஸ்ட் books வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணனும் அத பத்தி நம்ம வந்து பின்னாடி சொல்லலாம் இது தவிர பேரலலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் போறப்ப NCERT லெவல்ல ஓல்ட் NCERTஸ் ஓட ரோல் தான் ரொம்ப ಜಾஸ்தியா இருக்குது ஏன்னா இப்போ UPSC மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 2013 க்கு அப்புறம் UPSC ல இன்ட்ரோ듀ஸ் பண்ண நியூ மெயின் சிலபஸ் அப்படிங்கிறது ஓல்ட் NCERT சிலபஸ ஃப்ரேம் பண்ணி தான் வந்து அவங்க சிலபஸ்ல அத ஒட்டி தான் வந்து இத ஃப்ரேம் பண்ணிருக்காங்க சோ அதனால நீங்க என்ன பண்ணனும்னா ஓல்ட் NCERT ஜியோகிராஃபி புக்ல 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் அதாவது நீங்க வந்து ஜியோகிராஃபி ஆப்ஷனல் இல்லாத வேற ஆப்ஷனல் கேண்டிடேட்ஸா இருந்தா ஓல்ட் NCERT புக்ல குறிப்பா வந்து 6வதுல இருந்து 8வது புக்க படிச்சா போதும் ஆனா सपोज நீங்க ஜியோகிராஃபி ஆப்ஷனல் கேண்டிடேட்டா இருந்தா ஓல்ட் NCERT புக்ஸ்லயே 6வதுல இருந்து 12வது கம்ப்ளீட்டா நீங்க கவர் பண்ணி ஆகணும் ஏன்னா இப்போ நம்ம UPSC ல ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஜியோகிராஃபி சிலபஸ் அப்படிங்கிறது ஓல்ட் NCERT புக்ஸ் இருக்கறப்ப ஃப்ரேம் பண்ண ஒரு சிலபஸ் தான் சோ அதனால பாத்தீங்கன்னா சிலபஸோட அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பல NCERT புக்ல ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கண்டெம்பரரியா வந்திருக்கிற நியூ NCERT புக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் நியூ கான்செப்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்கிறத மட்டும் இதுல வேல்யூ அடிஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஜியோகிராஃபி ஆப்ஷனல் கேண்டிடேட்ஸ் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இப்ப நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்துட்டு இந்த ஜியோகிராஃபி ஸ்டாட்டிக் கோர்ஸ் அப்படின்றது இந்த மூணு ஆஸ்பெக்ட்ல தான் வந்துட்டு கவர் பண்ண போறோம் அதாவது பிரிலிமினரி ஸ்டேஜ் இதுல வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபிகல் செக்மெண்ட் அப்படின்ற இந்த கோர்ஸ் நம்ம கவர் பண்றப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து நம்ம என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபின்ற செப்பரேட்டா ஒரு டொமைன்ல ஜியோகிராஃபில டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த டோட்டல் கோர்ஸ்ல வந்துட்டு ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்டல் செக்ஷன்ல இருந்து கேட்கக்கூடிய அதாவது பிளஸ் மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ் டைரக்டா இந்த கோர்ஸ்ல இருந்து அட்டன் பண்ணலாம் சோ அந்த டார்கெட்ல தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம் இன் அடிஷன் டு தட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு இந்த ஜியோகிராஃபி ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்கணும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அதோட ஓரியன்டேஷன் மாறணும் அண்ட் இன்டர்வியூல ஃபைனலி வந்துட்டு அதுல ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும் சோ அந்த 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 பர்டிகுலர் பாத்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயினா வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் குறிப்பா வந்துட்டு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல UPSC ல வந்துட்டு கிளைமேட்டாலஜில அதுவும் குறிப்பா வந்துட்டு மான்சூன் சைக்ளோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ரொம்ப இன்டெப்தான கான்செப்ட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நீங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் போறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் டைரக்டா கேக்குறாங்க சோ அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல வந்து
பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின்ஸ் சிலபஸ் கவர் பண்றப்ப பேரலலா வந்துட்டு இந்த இயர் எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் என்ன வந்துட்டு மெயின்ஸ்ல கேட்கலாம் அப்படின்றதுல உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் செஷனும் குறிப்பா வந்துட்டு இந்த கோர்ஸ்ல பண்றோம். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ். இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க வந்துட்டு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப இந்த ஜியோகிராபி கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு மூணு ஸ்டேஜ்லயுமே கவர் பண்ற மாதிரி நம்ம இப்ப ஜூன் 20th ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 2nd வீக்ல நம்ம வந்துட்டு கவர் பண்ணிடுவோம். சோ இந்த கோர்ஸ்ல இன்ட்ரஸ்டட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இங்க கொடுத்திருக்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பர் மூலமா அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.